எங்களுக்கு எல்லாமுமாயிருந்த எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுக்கு சமர்ப்பணம். நமஸ்தே ஜகத்தாத்ரி சத்ப்ரஹ்மரூபே, நமஸ்தே ஹரோதேந்திர தாத்ராதிவந்தே, நமஸ்தே பிரபன்னேஷ்ட தானைக தக்ஷே, நமஸ்தே மகாலக்ஷ்மி கோலாபுரேஷி. தம்பி மச்சான், நானுமா? சீ, வாய மூடு. ஏதாவது உர உறவுன்னு சொல்லிட்டு வந்தீங்க, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். உழப்பு தேடி வந்தீங்க, நானும் ஏதோ சபலத்துல உன்னை தொட்டுட்டேன். தொட்ட பாவத்துக்காக உங்க எல்லாரும் இங்க தங்க வச்சு பதவியும் போட்டு கொடுத்தேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து நயவஞ்சகமா என்னை எக்கச்சக்கமா ஏமாத்திட்டீங்க. யாரோ எங்க மேல அபாண்டமா பழி சொல்லியிருக்காங்க. யாரும் பழி சொல்லல, நானே கொஞ்ச நாள் உங்க நடவடிக்கைகளை ரகசியமா கவனிச்சுட்டு வரேன். கணக்கு வழக்கையும் பார்த்தேன், இனிமேல் என்ன ஏமாத்த முடியாது. இப்பவே வெளியே போங்க. வக்கீல் சார், சரசுக்கு நான் கொடுத்த பவர், அவங்க அண்ணனுக்கு கொடுத்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணி கையெழுத்து வாங்கிக்க. இந்த கழுதையை தொட்ட பாவத்துக்காக மாசம் 5000 மூஞ்சில தூக்கி எறிங்க. மாமா, என்னையுமா போ சொல்றீங்க? ஒன்னையும் தாண்டி சும்மா போடு. அடிச்சிட்டானே பத்தினி சாபம் பொல்லாது மாப்பிள்ள. வாட்ச்மேன், வாட்ச்மேன், இப்ப வெளியில போறாங்களே அந்த மூணு பேரையும் எந்த காரணத்து கொண்டு உள்ள விடக்கூடாது. பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, ஜாக்கிரதை. கொஞ்ச நேரத்துல முதலாளி இங்க வருவாங்க. வாங்க முதலாளி, வாங்க. விஸ்வநாதன் என்ன செய்யறான்? எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டாருங்க. கதவு திறடா. திறக்கறேன். இங்க வருவீங்கன்னு திறந்தே வச்சிருக்கேன். எப்படி போனவங்க வருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது பார். எல்லாம் நம்ம செட்டப் தான். போ, முன்னாடி போ. இந்த இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு, 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஹலோ, யாரே ராஜாவா? என்னப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், குத்துக்கல்லு மாதிரி ஜாலியா இருக்கேன். உடம்பு பாத்துக்கப்பா. அம்மா எப்ப வர ஊருக்கு? என்னது, ஒரு வாரம் ஆகுமா? டேய், உடனே டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுறா. ஓகே. வந்த வழி முக்கியம் இல்ல, செய்ய போற காரியம் தான் முக்கியம். வலது கால வைக்காத, நீ ரெண்டாவது தடவை ஆட்சி பிடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இடது கால வச்சு வா. வணக்கம் மாப்பிள்ள. உங்களைதான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்காக வந்தீங்க? நீங்க சொன்ன சொல்ல நான் காப்பாத்திட்டேன். வாசல் வழியா நான் வரல, இவங்க தான் வந்தாங்க, நான் பின் வழியா வந்தேன். என்ன மாமா, இத்தனை வருஷமா நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்த ஒரே நாள் எங்களை வெளியே போ சொல்லிட்டீங்களே. நான் உங்களை தெய்வமா நினைக்கிறேன் மாமா. பிச்சைக்கார நாயங்களா? அதுக்கு தான் மாசம் 5,000 தூக்கி எறிய சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்காக வந்தீங்க? எங்க அக்காளுக்கு சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு 5,000 ரூபாய் பத்தாது மச்சான். இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? மாப்பிள, சரசு உங்ககிட்ட சேர்க்கும் போது 16 வயசு, பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது. அப்பவே வெளியே போடாம சொல்லியிருந்தா இந்த தக்காளியை நல்லா வியாபாரம் பண்ணிருப்பேன். ஏண்டா என் உயிர் எடுக்கிறீங்க? 5,000 க்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் தொலைங்க. இத்தனை நாளா வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் எஸ்டேட்டுக்கும் முதலாளிங்க மாதிரி இருந்துட்டான், இப்ப திடீர்னு வெளியே போக சொன்னா எங்களை யாரும் மதிப்பாங்க? அதனால
முதலாளி மாறி இருந்த நாங்க முதலாளி ஆவலாம் முடிவு பண்ணிட்டோம். எட்ரா கைய மாப்பிள்ள என்ன சொன்ன? எட்ரா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எட்ரா கைய நீ வழி டேய் உடறேன் அமெரிக்காவிலே எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க? நம்ம தமிழ ஒண்ணும் மறந்துடலையே. ஏ மூச்சு இருக்கிற வரைக்கும் முத்தமிழ மறக்க மாட்டேன். கோயம்புத்தூர் பங்களாவில் நிறைய வேலை இருக்கு. போகலாம்னா எஸ்டேட்ல இந்த பசங்க விட மாட்டாங்கிறாங்க. என்ன பண்றது? சின்ன முதலாளி வச்சா பரவாயில்ல. போறது சின்ன முதலாளி கார் மாதிரில? ஆமா அப்படிதான் தெரியுது. சரி நீ போயிட்டு நான் வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ பெட்ரோல் அடைக்கிது போட்டுருக்கு சார். ஒரு நிமிஷம் எனக்கு பாத்துறேன். நீங்க வண்டி ரெடி பண்ணி இங்க இருங்க. இதெல்லாம் நம்ம எஸ்டேட் தான் சார். இஸ் இட்? ஆமா. குட். சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. மலைமுடியினில் பனி வடியுது வடியுது மண் மணக்குதம்மா. கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. Thank you.
அதில் எத்தனை மேகம் நீர் கொண்டு காற்று ஏறி நீண்ட தூரம் போகும் காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச காதோடு ஏதோ சொல்லி ஜாடை பேச கேட்கும் பார்க்கும் கூடாதோ தோளை தொட்டு ஆடாதோ பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம் ஏய் மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண் மணக்குதம்மா கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி செல்லுது வண்ண வண்ண கோலம் ஏய் மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண் மணக்குதம்மா கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி என்ன ரெடியா ரெடி சார் குட் லெட்ஸ் கோ தம்பி தம்பி ஏ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எஸ்டேட் பங்களாக்கா போறீங்க ஆமா அப்பா பார்க்கணும் அப்பா பார்க்கா என்னாச்சு ஒண்ணுல வாங்க போலாம் அப்பா சுகமா இருக்காங்களா சொல்றேன் வாங்க போகலாம் உட்காருங்க உட்காருங்க டிரைவர் வண்டி கோயம்புத்தூர் பங்களா கூடு தம்பி உங்களுக்கு தகவல் கிடைச்சி நீங்க வந்து சேர வரைக்கும் பாடி தாங்காதுன்னு டாக்டர் சொன்னதுனால அப்பாவுடைய விருப்பப்படியே நாங்க எஸ்டேட்ல அடக்கம் பண்ணிட்டோம் தம்பி இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முந்தி சரசுன்னு ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு இல்லையா அந்த பொம்பளை அவன் மாமன் தம்பி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் விரட்டிட்டாருங்க மறுநாளே அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் எனக்கு வந்தது என்னால நம்பவே முடியல அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்க ஜாலி பண்ணிட்டு அட்டகாசம் பண்றாங்கன்னா இது இயற்க மரணமா இருக்காதோன்னு நான் சந்தேகப்படுறேன் என்ன சொல்றீங்க எனக்கு அப்படி தோணுது தம்பி அவளை இப்பவே அவசரப்படாத தம்பி அவங்க பணத்துக்காக எதையும் செய்யறவங்க அதனால தான் சொல்றேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அண்ணே என் படி நம்ம சேர்த்து எங்க இருக்கா இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு வணக்கம்ப்பா எவன்டா அவன் சப்ளையருங்க எவன் சப்ளையருங்க எஸ் ஐ ஆம் யூ யா நீதானா அந்த குயில் தலைய நல்லா வாரி இருக்க என்ன இருக்க என்ன இருக்கா யோ உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிஸ்ட்ல கேள்விப்பட்டிருக்க யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுமலே ஊய ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நீ என்னைய மிரட்டியா பெருசா போச்சியா என்னையா சத்தம் கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்கிறேன் உன் கல்ல வேலை செய்யற கம்னாட்டி கைது இது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேன் போச்சு கலகண்ணா ஏன் சப்ளை பண்ண மாட்டேங்கிற இதப்படி முதலாளியே
இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். ஐயோ சப்ளை பண்ண முடியும். இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? எனக்கு தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பச்சி சீக்கிரம் குடியா. வெங்காய பச்சில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? என்ன தானே முதலாளி, இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான், பிச்சு பாத்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேப்பான், பிச்சு பாத்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேப்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ஹோட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்பு. ஏடா முன்சாமி, சவாரி கவாரி வந்தாடா? இங்க எவனும் வரமாட்டானுங்க, நான் கிளம்புறேன். டேய் ஆ உன்னதாண்டா. போன நான் புளிங்க அச்சாச்சு கட்சியில ரிக்ஷா ஓட்டுனுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வண்டியில ஏறு. இந்த வண்டி இல்லையா? ஆமா. இரு, இனிமே இது எதுக்கு? டேய் சேதுபதி, என்னமா குட்டான்னு வச்சுக்கடா. உக்காரு உக்காரு. என்னப்பா குளிருது? எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவரு படிக்கல, நானும் அவரு நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சாரு. அவர் குடிப்பாரு, ஆனா தண்ணி போட்டு கீழே விடுற அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ நான் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலம் ஆயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற? உன்ன மாதிரி நானா? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க என்ன பார்த்ததே இல்லை. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையப்படாதே, நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு உன் ஸ்டைல் இங்கிலீஷ்லாம் நமக்கு வராதுப்பா. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன், அது சும்மா அடிச்சு விடு. சொல் தந்துறியா? அப்ப சரி. ஓகே, என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஓ, இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே, நீ எப்ப வர்ற? நீ இங்க போன உடனே நாலு நாள் கழிச்சு நான் வேலைக்காரன் அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்குற, நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியெடுக்க. அக்கா, சொல்ல. புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐச வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். ஏ, அவன் அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம ஐச வைக்கிறியாமே? என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பால தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான் பால. கார் வருது, நீ போய் ஆராத்துக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம். அப்பா நம்மள அடானே விட்டுட்டு போயிட்டாரு. நாயிரம் பூட்டாரா? செத்தது அவங்க அப்பா இல்ல தம்பி, உங்க அப்பா. இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன். Nonsense of the stupid of the idiot English. அமெரிக்கா மாமா
நீ அமெரிக்கன் பழமொழி ஒன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்ள. Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பய நாட்டில நீங்க அரசியல் வாங்க உங்க வாய்க்கு திசி தூக்கி போடுறீங்க. வாங்க களி களி. அது சக்காதுடா. யாரா இருக்கு இந்த சவாரி? அது உங்க சித்தி பா. சித்தியா? அது நாக்கெல்லாம் வைக்கிறது இல்ல. அப்ப திங்கிறது இல்லையா? இது ஆரத்தி. நோ. ஆரத்திலாம் அமெரிக்கால வைக்கிறது இல்ல. ஆரம்பமே இப்படி இருக்கு. தம்பி, அத ராஜாவோட அப்பா போட்டோ. பார்த்து அழுது வச்சுக்க. அப்பதான் அந்த பசங்க நம்புவாங்க. அசத்திறேன். நைனா! பூட்டியே நைனா! இந்த சவாரி புள்ளே தரியா விட்டுட்டு உங்களுக்கு எப்படி நைனா பட்டே போட மனசு வந்தது? மாமா, பாவம். எப்படி அழறம் பாருங்க. அவனுக்கு மட்டும் தான் அழ தெரியுமா? இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல் டிங் புஷிஸ் இன் தி வெல் வெல்லோ ஜெல்லோ வாப்பா போலாம் வா வா. அழாத நைனா, உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்ட. அழாத தம்பி. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீதானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே அனுப்பிச்சுக்கிறாரு. கடவுள அமெரிக்கா கடவுளா? அது சரி, வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். வந்தது வராதமா கணக்கு வழக்கு. பாத்தோறையா, போய் நாலு மசாலாவோட ஒரு கப் சைனா டீ வாங்கி வா. அம்மாடியா, மத்தியானத்துக்கு நாலு பரோட்டா வர்த்தகரி சால்னா. ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. என்ன தம்பி வந்து நடந்துட்டு இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணனும். உடம்பெல்லாம் துடிக்குது, ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ எப்படி வரானோ. சரி நிறுத்து, நிறுத்தியா? நிறுத்துனா நிறுத்து, நிறுத்து. என்ன செங்கமலம், அண்ணனுக்கு சாப்பாடா? யோ, இறங்கி வாயா. உன்னதாயா? என்னையா இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா, வீடு செலவுக்கா ஆகட்டுமே கூட்டு வந்தேன். இதா சின்ன வேலை ஸ்டேட்டா? ஆமா, இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வந்து சேர்ந்துரும். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலை ஸ்டேட் கொண்டு போய் விடுறது தான் 30 ரூபாய் வாங்கினேன். சொன்ன வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை எங்கூட எஸ்டேட் வரும் சொல்லிருச்சே. வாங்க, 3 பேர் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டு வருது? நீ போய் ஏ செங்கமலம். சரி, கொஞ்சம் வருமா. என்ன என்ன விளையாடுற? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? ஐயோ, இங்க பாரு, என்ன வண்டியில ஏத்தறனால பரவாயில்ல, இந்த ஆள வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு, நீயே அண்ணன்கிட்ட கொடுத்துரு. நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும். தாராள புத்திங்க. யோ 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 யோ, இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போனோம் அதாவது சொல்லுயா. சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேயா? பரவாயில்ல, இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துருப்போம். மரத்துமலையா? என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னங்க என்னங்க? ஏங்க என்னங்க? ஏமா ஏண்டி? நிமிஷம், கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம. எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை எஸ்டேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே வந்து படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியும். அப்படியே சுத்தி வாங்க, படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ, கீழே படியா. சின்னமலை எஸ்டேட். நன்றி.
செங்கமலம், நான் ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருக்கேன். அது உனக்கே தெரியும். தனியா இந்த காட்டுல நாம சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் இங்கேயே நிக்கிறேன்? உங்க இஷ்டம். இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடிடுவேன்? இனிமே அவன் வரமாட்டா. நீங்க தைரியமா போங்க. மட்டும் சரியான நேரத்துக்கு வரல. என்ன உங்கது? என்ன இருக்கும்? யோசிச்சு பாரு. உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் தன்னம் தனியா வரலாமா? எத்தனையோ தடவை இந்த பக்கமா வந்திருக்கேன், போயிருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்ல. அந்த விஸ்வநாதையா போனதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே சரியில்லை. விஸ்வநாதையா? அவங்க யாரு? இந்த எஸ்டேட் பூரா அவரோட தான். அந்த சண்டாளி சரஸ் ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க. ஆமா, நீ யாரு? நானா? வேலைக்காரன். இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்கேன். இந்த எஸ்டேட்லயா? நீ உருட்ட மாதிரி தான். ஏன்? ஒழுங்கா சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டா கையெழுத்து மட்டும் வாங்கிப்பானுங்க. ஒரே சுரண்டல் தான். இதுல யார தட்டி கேக்குறதே இல்லையா? கேட்டாலும் அடி உத தான். பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு, சின்னவர் என்னமோ அமெரிக்காவில இருக்கிறாராம். அப்படியே வந்தாலும் என்ன கிழிச்சிடவா போறாரு? இதுல உனக்கு விவரமா எப்படி தெரியும்? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட்ல தான் வேலை செய்யுது. அப்பப்ப ஏதாவது சொல்லும். அவன் நீ என்ன செய்ற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற, அழகாவும். இல்ல, நான் இங்கதான் வேலை செய்ய போறேன், வந்து மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க, எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி தானே? ஆமா. நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பாக்கணும்? இங்க ஆதி மூலம் நான் தான். ஆதி மூலம் என்ன விஷயம்? என் பேர் சேது. நம்ம மட்ராஸ்ல இருந்து சுவாமிநாத ஐயர் அமைச்சாங்க. ஐயர் அனுச்சாரா? அவனை நம்ம ஆளு. இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்காரு?
அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன் சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாத நாயர் ஐயரா. என்ன நடக்க போதோ? இந்த தம்பி கொண்டாந்தது. இந்த தம்பி ராஜாவின் பார்வை பக்கம். என்ன இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். Nonsense of the stupid of the idiot. நீ எப்படி அப்பாடா தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணு நினைக்கிறானுங்களா? எங்க அந்த உன்னர்த்தன் காத்த வராய? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறான. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலா ஓட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலா ஓட சுட தெரியும் சொல்லிட்டாரே. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்லிட்டாரே. காட்டா காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. யோ டிசாப்போயிண்டட். புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பய. போற மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்க எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்துரு. வெள்ளிக்கிழவு நாள் அதுவுமா வந்திருக்கிற. எப்படியா பாப்பா? எந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. ஒரு பிடிச்சிருக்குது. என்ன வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிறேன். வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடு தானா? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே. நான் புது ஆளு, ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. உன் அதிர்ஷ்டம். வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க, எல்லாம் சொந்தமா எடுத்து. ஒண்ணு இல்ல, அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பாரு. கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்தது திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருள்றதா? ஐயே, என்ன இது? வெறும் தரையா இருக்கு. படுக்கிறதுக்கு பாய் தலைவணி கூட இல்ல. ரொம்ப குளிருமே, என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்க சொன்ன பிறகு இன்னும் குளிருதே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்தறேன். ஆமா, சாப்பாடு ஞாயிற்றுவே வந்துடுறேன். எது? பெரிய ஆளுதா? வணக்கம் கவுண்டர். வணக்கம். என்ன இன்னைக்கு காலங்காத்தாலே தோறது பக்கம்? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல இருக்கோன்னு பார்த்தேன், வீட்டுல காணோம். சரி, தோட்டத்து பக்கம் வந்திருக்குமோன்னு பார்த்தேன், இங்கேயும் காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? நான் பாக்கலீங்களே. சரி சரி, நீ உன் வேலையை போய் பாரு. எங்க போயிருக்கோம்? ஏனப்பா, உன்ற பாட்டு கேக்குறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கா? நீ பாட்டுக்கு பாட்டை பொசுக்கு நிறுத்தி பாட்டிய. உன்ற மாம்பிள்ள வந்தாதான் பாடுவியாக்கு. பாடுங்களா? ஆமா, பிள்ளைக்கு அதை பாடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்த இல பூத்த மரம், மொத்த மரம் எத்தனை கூறு கூறு. நேத்திருந்து தொங்குதடி, குருவி எல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கணான் கூடு கூடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்த இல பூத்த மரம், மொத்த மரம் எத்தனை கூறு கூறு. அட, நேத்திருந்து தொங்குதடி, குருவி எல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கணான் கூடு கூடு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. கூட்டுக்குள்ள பாரு அங்க குருவிய தன கூறு, கூட்டுக்குள்ள பாரு அங்க குருவிய தன கூறு. அடி ஆத்துக்குள்ள அவன் ஆட்டம் பாட்டம் பாத்தீங்களா? என்னண்ணே? வராங்க. வரேண்ணே. கூப்பிட்டீங்களா? என்ன சின்ராசு,
என்ன சின்ராசு காலையில பாட்டு கையில வாழ்ப்ப தார் வேற ஒரே அமக்கல படுத்துற ஐயா உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள் அப்படியா பிறந்த நாளுக்கே வெறுக்கையில போறாங்களா அதான் வாழத்தாளோட போயிட்டு இருக்கே அத்த பண்ணாச்ச பாத்தியா எனக்கு அவ மாமா முன்னதான் எனக்கு அந்த யோசனை வரலையே அதுக்கெல்லாம் மூளை வேணும் வா அண்ணே சின்ராசு சொல்றது என்ன சொல்லிட்ட ஆமா அந்த பழைய எவ்வளவு சிறுசா இருக்கு ஓ பழமான சிறுசா பெருசாங்கிறது முக்கியம் இல்ல என்ன ருசிதானே முக்கியம் ருசியா இருக்குங்கிற ஆமாண்ண இங்க குடு பாப்போ ரெண்டுப்பா சாப்பிடு என்னடா உனக்கு எல்லாத்தையும் சாப்பிடாதீங்கண்ணே லட்சுமிக்காக ஆசையா கொண்டாத பழம் இந்திராசு இந்தா அப்படியே கொண்டு லட்சுமிட்ட கொடு என்னமா என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறுக்கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழத்தை வாழைத்தர வெட்டிக்கிட்டு வந்தேன் வர்ற வழியில அந்த காங்கேயன உன் கூட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோல் எல்லாம் என் மேல அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும் கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல அதான் அப்படியே வந்துட்டேன் மாமா உங்களை பார்த்தா எனக்கே கோவம் கோவமா வருது ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க ஒரு நாள் அரை கொடுக்க வேண்டியதானே அவங்க நாலஞ்சு பேரா இருந்தாங்க எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க என்ன அடிச்சுட்டா கையில பெரிய அறிவாள் வச்சிருக்கீங்களா ஒரு சீவ சீவ வேண்டிதானே இந்த சீவ வெட்டு துண்டல பாவம் எனக்கு பயம் மாமா நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல அத்தை உங்களை பயந்தாங்குளியா வளர்த்துட்டாங்க யார் 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 கத்துறது மாமா நீங்கதான் நான் தானே யார் பயந்தாங்குளி நேத்து ராத்திரி 12-13 மணி இருக்கும் தனியா போயிருந்தேன் தெரியுமா பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல இந்த சார் சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டு போ இருந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க வாங்கடா ஐயோ ஏன் மாமா சைக்கிள் நிறுத்திட்டீங்க என்ன குட்டி என்ன தனியா வந்திருக்கிற குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன் இந்த பார் லட்சுமி இந்த இடத்துல யாருமே இல்ல நீ வேற கோபமா பேசுற இப்ப நான் உன என்ன வேணாலும் பண்ணலாம் அது என்னமோ தெரியல லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது கல்யாணமா எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சின்ராசோடதா ஏன் நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்த நீட்ட மாட்டேன் அண்ணே அண்ணே அடிச்சுதானீங்க ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு சின்ராசு இது உனக்கு தெரியுது ஆமாண்ண இந்த பிள்ளைக்கு தெரியுதா தெரியல இத உனக்கு சொல்றேன் என்ன பண்ண சொல்றேன் எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன் நீங்க இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் இத அவகிட்ட சொல்லு நீங்க போன சொல்லுகிற நீ சொல்லு அப்புறம் நான் போறேன் அண்ணே இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டே வரட்டா சின்ராசு அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா சரிண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படியாண்ணே சரியாண்ணே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் நீங்க சரியா சொல்றீங்களா நான் மாட்டேன் சொல்லிருந்தா அவனுக்கு நாலு கொடுத்துருப்பான் அப்ப எட்டு அடி கொடுக்க வேண்டியதானே எட்டு அடியா என்ன நீ எப்ப போற அடி உதவி சொல்ற அதான் எனக்கு பிடிக்காது ஏதோ அத்தை பொண்ணாச்ச நான் எடுத்து படிச்சிருக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கண் கலங்காம பாத்துக்கிறேன் நினைச்சா நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் கை கால ஒழிச்சு போலிருக்க அதான் உங்களுக்கு சேர மாட்டேங்குது நான் பேசவே மாட்டேன் கா போன பேச மாட்டேன் உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் காத்தவரா என் பேரு அதே மாதிரி சின்னராசா நீ வச்சுட்ட ரெண்டு கடகம் போட்டிருந்த அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கடகம் பண்ணிட்டேன்
புசரையா தாய்த்த ரெடியா தாய்தா பொஷிஷோ எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா தாழ்த்தியா ரெடி தாய்த்திடுங்க 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து இந்தாங்க இந்தாங்க போங்க ஆ கும்பிடுங்க ஐயோ இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க முதல்ல இத தொட்டு கும்பிடுங்க ஆ எதுக்கு இத கட்டிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும் மனசுல தைரியம் வரும் யார் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது காங்கேன கூட வா ஆமா சுப்ரமணி அது யாரு பக்கத்து விட்டு நாய் ஐயோ முதல்ல அந்த சுப்ரமணி அடிக்கணும் இப்ப எப்படி இருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு யாரையோ அடிக்காம போது இருக்கு ஏய் கஞ்சாமே வாடா இங்க என்ன வேண்டேங்கறா என்னடா வாடா வாடா கூப்பிடுற இது டாவா என்னங்க சொல்றா சார் போடா 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 ஐ வெல செய்து இதல்ல என்ன இன்ன உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கிறேன் 1 2 3 4 சுண்டல் பயற ஊற வச்சு 5 6 7 8 காலையிலே தின்று விட்டு 1 2 3 4 டண்டால் எடு குண்டால் எடு 5 6 7 8 கீழ குஸ்தி போடு 1 2 வேஷ்டி எடுத்து 3 4 வரிஞ்சு கட்டி 1 2 நீ செய்யதாம் 3 4 முறுக்கி முறுக்கி சலமை எடுத்து சொல்ட்டு சொல்ட்டு ஆம்பளையா வளரு வளரு ஹோய் எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே நாவிராதி வீரனடா எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே நாவிராதி வீரனடா இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே அட அப்புறமா கொட்டுப்பட்டு ஓடாதே இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே அட அப்புறமா கொட்டுப்பட்டு ஓடாதே எங்கிட்ட முகதாதே நாராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே நாவிராதி வீரனடா முன்னால கோழ பின்னால வீரன் பின்னாலதானே நான் ஆளாகினேன் எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி தப்பான வேலைக்கு என்னாலும் நானே எப்போதும் துணையாக ஆனதில்லை தற்காப்புக்காக நான் போடும் சண்டை தப்பாக ஒரு நாளும் போனதில்லை சரக்கு இருந்தா விட்டு பாரு ஆட பேச்சு பேச வேணா அட பிறப்பு எதுக்கு நரம்பு சுருக்கும் ஓமடம்பு உச்சமாக வேணா வெட்டு வெட்டு கொஞ்சம் மோரம் கட்டு அட தாங்கு டக்கர 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 டக்கரடா எங்கிட்ட முதாது நாராஜாதி ராஜனடா பொம்புக்கு இழுக்காது நாவிராதி வீரனடா Thank you.
கத்தி சண்டை வாய் வலிக்க போட்டா காத்தோட போகும் அது தேவையில்லை கட்சி கட்டி ஆடும் ஆட்டம் இங்கு வேணா புத்தி கெட்டு போகாதே நீயும் வீணா உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு அடுத்தவன் கொடுத்தா அது நிக்காதப்பா கஷ்டப்பட்டு வளர்ச்சி முன்னேற பாரு இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவார் பதவி இருந்தா பத்து பேரு பணத்துக்காக நூறு பேரு காசுக்கு தான் மதிப்பு இருக்கு மனுஷனுக்கு எங்கே இருக்கு எனக்கு கட்சியும் வேணா ஒரு கொடியும் வேணா அந்த டங்கு டக்கர 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 டக்கரடா எங்கிட்ட மோதாது நாராஜாதி ராஜனடா பங்குக்கு இழுக்காது நாவீராதி வீரனடா இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே ஏ மாமங்கிட்ட மோதாதே அவர் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே இவர் சூராதி சூரனடா லட்சுமி நில்லுமா நீ பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லாவே ஆடுறியாமே தேங்க் யூ டாடி பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன் ஆடுறது பாடுறதெல்லாம் வீட்டோட வெச்சுக்க கண்ட பசங்களோட சேர்ந்து தெருவுல ஆடுறது தெரிஞ்சதே கைய கால முடிச்சு வீட்ல உட்கார வச்சிரு பா ஆடும் ஆடும் பகையாவே இருக்கட்டும் பா பாவம் குட்டிங்க ரெண்டுமாவது ஒண்ணா சேரட்டுமே இத பார் உன்னை படிக்க வெச்சது என்ன எழுத்து பேசுறதுக்காக இல்ல அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத போ அப்பா போ உள்ள நெக்ஸ்ட் போடு கையத்தே ஒரு வருஷத்துக்கு குடும்ப பிரச்சனை தீந்தது இந்தியாவில் ஒரு ஆள் இல்லை அப்படி சம்பளம் கொடுக்க இல்ல வா வா கையெழுத்த போடு போடலாம் விடு நான் பேரிச்சாக்கார பாட்டு புஸ்தகமா பாட்டே இல்ல வவுச்சர் வவு சம்பள பாட்டு வாடா பாட்டீங்களா ரெண்டுக்கு பக்கத்துல மூணு சைபர் போட்டுக்குது அப்படின்னா எவ்வளவு 230 2000 டேய் இங்க வா எவ்வளவு குத்தானுங்க காட்டு 200 இந்த மாதிரி 2000-க்கு 3000-க்கு கையெழுத்து வாங்கிக்கணும் மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸுக்கு போன் பண்ணி போட்டோ வாங்கி உள்ள சொல்றேன் முதலாளி நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய நிறைய ஒரி கட்ட வேண்டியிருக்கும் அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான் நன்மைக்குதாங்க அப்படியா அவ்வளவுதான் பரவாயில்ல ஒத்துக்க மாட்டேன் சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க வாங்க பக்கம் நீ பணம் கூட்டணியாச்சு கையில எடுத்துக்கலாம் இங்க வாங்குறா இந்த பார் நீ தாண்டா வவுச்சரு இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போடுங்க ஒரு சாதாரண ரிச்சாக்காரனுக்கு தெரிஞ்சுக்கோ ரிச்சாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே இந்த பார் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க வார்த்தையை நம்பி நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்களுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் உயிரை கொடுத்தாது உங்களுக்காக நான் பாடுபடுவேன் அதுக்காக நான் பல திட்டங்களா வச்சிருக்கேன் அதை நான் சொல்றேன் அதுபடி நீங்க நடக்கணும் என்ன சொல்றீங்க இறங்கடா எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ரகசிய கூட்டம் போடுவேன் ஊரறிய உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறான் டேய் அவனுக்குன்னு கொண்டு வந்த பாடையில நீயா வந்து விடறேன்னு சொல்றப்போ
நான் வேண்டாம்னு சொல்ல முடியும். என்னடா சொல்றீங்க? ஆமா. ஒரு மொட்டை, ஒரு மீசை, நாலு ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இத பாருக்கண்ணா, நீங்க ஏழு பேர் சேர்ந்து என்ன அடிங்க, அதுல ஒரு அடி ஆகுது என் உடம்புல பட்டதுன்னு வச்சுக்கோ, நானே பாடல போய் படுத்துக்குவேன். என்ன அப்படிங்கிற ஜூட்டா? நீங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆளு அடிச்சீங்க, ஒரு அடி கூட என் உடம்புல படல. இப்ப ஒரே ஆளு ஏழு பேரையும் அடிக்கிற, ஒரு அடி கூட மிஸ் ஆகாது பாரு. உங்க தலைவன் எங்கப்பா? உன்னை அடிச்சு தூக்கி பாடையில போட்டா, இல்ல நீயா போய் படுத்துக்குவியா? இப்ப தூக்குங்க அவனா. ஏப்பா சேது, நீ எங்களுக்கு உதவியா இருப்ப, எங்க எதிரிகளை அழிக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா நீ நம்ம ஆளுங்களே வெளுத்து கட்டிட்டியே. முன்ன பின்ன தெரியாத ஆளை வேலைக்கு சேர்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி எல்லாம் நடக்கும். அக்கா, இந்த ஆள் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நாளைல இருந்து இவனை வேலைக்கு வரவானு சொல்லிடுக்கா. அது என்ன, நாளைக்கு வரைக்கும் டைம் தர? டுடே அண்ணே. மைசெல்ஃப், எஸ் நம்ம ஆட்களையே நான் ஏன் அடிச்சேன்? நம்ம ஆட்கள் தொழிலாளர்கள் தலைவரையே அடிச்சிட்டாங்க, அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி ஆளுங்களை ஆரம்பத்தில் அடிச்சு வைக்கல, அப்புறம் நம்மள வளர விட மாட்டாங்க. மிஸ்டர் ஆதிமூலம், நம்முடைய நோக்கம் தொழிலாளர்களை அடிக்கிறதோ தண்டிக்கிறதோ சுரண்டதோ இல்லை, நம்முடைய நோக்கம் இந்த எஸ்டேட்டையே சுரண்டது. முதலாளி விஸ்வநாதனுடைய எல்லா சொத்தையும் கையில் எடுத்துக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. கையில எடுத்துக்கிறது? ஆமா. ஒருவேளை சின்ன முதலாளி ராஜாவுக்கு உங்க மேல கோபம் வந்து எஸ்டேட் விட்டு வெளியே போவோம் வச்சுக்கோங்க, அப்போ தொழிலாளர்கள் நம்மளை விடவே மாட்டாங்க, நமக்கு சாதகமாவே இருப்பாங்க, நமக்காக போராடுவாங்க, நமக்காக ஸ்ட்ரைக்கே பண்ணுவாங்க, வர்ற உதவியையே தட்டி கழிப்பாங்க. மாமா, இந்த விஷயம் நமக்கு தெரியாமே போச்சு. அதான் முன்னாடியே சொன்னாரு, சில பேருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும். கரெக்ட் மிஸ்டர் அதிமுல சார். எஸ், யானைய குழி தோண்டிதான் பிடிக்கணும், மீன வலை வீசிதான் இழுக்கணும், யாரும் சொன்னதில்ல, பொண்ணு கண்ணடிச்சுதான் அழைக்கணும். சேவே, இந்த லாஸ்ட் ஐட்டம் நல்லா இருக்குப்பா. இன்னும் என்னென்னவோ ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். அப்பா, நீ பெரிய ராஜதந்திரி போ. அதிமூலம் சார். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்ன டேனே கூப்பிடலாம். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கேன், சுகமா இருக்கு. எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும். சேது சேது, எனக்கு கொஞ்சம் மந்திரத்தை சொல்லி கொடுப்பா. முதல்ல காட்டுற, அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி நில், நான் பாக்கணுமே. என்ன செய்ய போற? கைய தூக்கு. எக்கட சுடுவால நைனா? குடிச்சு விடு நைனா. பெரியாலியா நீ, நானும் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா தூள் கிளப்பிட்டிய. ஆமா, செங்கமலை என்னமோ உன்ன தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன், அத பார். அங்க வந்துட்டு இருக்குது, அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா?
என்ன தேடிட்டு இருந்தியாமே? ஆமையா, நல்ல வேளை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா எங்க அண்ணனை அடிச்சே கொன்னுப்பாங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா? என்ன அடிச்சே கொன்னுப்பாங்க? ஏப்பா என்ன அடி அடிச்சாங்க? என்ன ஆச்சு? ஆமா, அவங்க 10 12 பேர் தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க பாத்தியா? வலிக்குதா? ஆமா. தங்கம்மா உட்கார் கண்ணு. அம்முக்கு இங்க பாரியா, என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட, இனிமே ஜாக்கிரதையா இரு, பம்புக்கு போனே அடிச்சே கொன்னுடுவானுங்க. ஏ மேல வந்து கேளு அக்கற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தனியா இருக்கேன் தான். அது சரி, உன் அண்ணன் ஏன் அடிச்சாங்க? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர், தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு, அது போட்டு அடிச்சிட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேல்ல, உங்க குரல சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதா அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படினா எங்க குறை எல்லாம் தீத்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு 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 முடிச்சு கொடுத்துறற. செய்வேல்ல. நாம சொல்றத தான் சேரோ, சேரத தான் சொல்றோம். அண்ணே, முனுசாமினே, கண்ணசாமினே, ஆறுமுகனே, அக்கா எல்லாரும் வாங்க, வாங்க சீக்கிரம். என்ன சங்கமலா? என்ன சங்கமலா? இங்க பாருங்க, உங்க குறை எல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தீத்து வைப்பார். யாரு இவரா? யோ, உங்க குறை என்ன சொல்லுங்கயா? உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணு நடக்கல, இவர் என்ன செய்யப் போறாரு? இதுக்கு தான் ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டேங்கறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றது தான் செய்வார், செய்யறது தான் சொல்லுவார். இது எப்படி இருக்கு? ஏப்பா சொல்லுங்க உங்க குறைகளை. முதல்ல வந்துங்க. உன்ன யார் மேனக்க சொன்னதே? உக்கார் மேன். ராஜா சொல்றாருல, உக்கார்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை, இலவச மருத்துவமனை, ஓரம்ப பாடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, இஎஸ்ஐ தொழிலாளர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு தெரியாதா? உன்னை யாரும் உட்கார சொன்னதே? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். முதலாளி, நாம இது செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதனாலயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா ஈ அடிக்கிறேன்? மசாலா அடைக்குதா? தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜெயன் சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா. ஏமா? அவர் சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் போட்டாருங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? மறுபடியும் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனா டீ சைக்கிள் ரிக்ஷா மறக்கவே மாட்டே. அடிச்சு என்ன இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல முதலாளி, நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி, இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும் சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காச்சா கொடுத்துருங்கிறானுங்க. காச்சு இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேந்து. என்ன சொல்ற, 500 ரூபாய்? அப்படியே காலங்காதான் ஆனா தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட்டோசியும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. யாருங்க வீட்ல? யாரும் இல்லையா? யார் வேணுங்க? இப்பதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் சொன்னாங்க? யாராவது சொல்லணுமா என்ன? இப்ப தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்தீங்களோ, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதா நான் அப்பவே சொன்னேன்ல, முகராசி அப்படி என்ன? ஆமா, தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இல்லாமலா? ஆனா நான் கொடுக்க போறது நீ ஏத்துக்குவியா இல்லையான்னு? நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நான் என்னையே கொடுக்கலாம்னு இருக்கேன். வா மஞ்சள் மலரே ஒன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே மணி தேரிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே வைரமணி தேரிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே என்று இதே ஆஹா
எல்லாம் செழுந்தலிலே உந்தன் தூரும் வந்து சேர்ந்ததம்மா. கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சார பார்க்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமே என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன், ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. தெரிஞ்சிருந்தா நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? ஏன் முன்னாடி சொல்றது இல்ல? சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய. நேக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டி, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அத கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட கைய சால் இருக்கு. சேதுபதி, நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. Thank you.
முதலாளி நகைங்களை வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையோ கண்டுபிடிச்சு. என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. நீ சொன்ன மாதிரி எல்லா நகைகளையும் எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்கு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனியனுலுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டை அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து போற எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலை எல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏண்டா மேல ஏறும் போது கூப்பிடுறேன், கீழே நிக்கும் போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? இத்தனை நாள சேதுவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன்தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா, ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. ஸ்டாப். மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறேன், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் போயிது. ஓகே, முதலாளி அமெரிக்கால எங்க தங்கிருந்தீங்க? Nonsense of the stupid of the idiot. அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, மோத பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுதே, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது, குச்சிக்கிறியா? இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா. சேதுவா? நான் ராஜா. பிச்சைக்கார பையலாம் ராஜா வாயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்த மசால் வடை. இந்த டீ. ஆச்சா தேரக்கூடிய. டேய், மரியாதையா நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம். தள்ளா ரிக்ஷாவை. அண்ணே அண்ணே. என்னப்பா? முதலாளி ஆதி மூலத்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்கண்ணே. எங்க? பண்ணாத்தி பாறை கிட்ட. சும்மா கத்தாதற, தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் ரிக்ஷாவும் சுக்குனரா போயிடுவீங்க. ராஜா கிட்ட சொல்லி என்ன வேணாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட, அதனால ஆத்திரப்பட்ட ராஜா உன்னை தீர்த்து கட்டிட்டாருன்னு அதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான். நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தி இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஐயோ எங்க முதலாளியை சேர்ந்து கொண்டுட்டானே அலறுவாங்க. எல்லா தொழிலாளிகளுமா ஒண்ணா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொண்டுடுவாங்க. எப்படி எங்க திட்டம்? ஐயா பெரிய விட்டுருக்கப்பா. Ha 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 ha
அதிமலாத கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்குவோம். முதலாளி ராஜா வந்துகிட்டு இருக்கான். ராஜா வந்துட்டு இருக்கானா? ஓடு 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 சீக்கிரமா ஓடுக்க. சீதோ சீதோ கொஞ்சம் குத்து யாரு ராஜா? சீதோ எங்க போயிடு உனக்கா ஆபத்து. சேது இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்துச் சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து அதுக்கப்புறம் மீறவே முடியாது. நீங்களும் மரம் மாப்பிள அப்படியா? உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க அம்மா உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்படியா? அப்படித்தான். அம்மா, ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம்? லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அங்க போனா உன் மாமா வான்னு கூட சொல்ல மாட்டான். ஐயா, லட்சுமியே சொன்னாமா? நீ அம்மாவை கூட்டிட்டு வா. நாலு பேருக்கு மத்தியில நான் சின்ன ராஜாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அப்ப யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா? அவளும் அப்படி சொன்னும் போது தமையமா கவலைப்படணும். என் மருமக அப்படியா சொன்னா? ஆமாமாண்ணா. அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம். எங்க நலமுத்துக்கு வந்துற, நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி? உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல, உங்க அபிப்பிராயம் என்ன? என்னையா பெருசா அபிப்பிராயம்? அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிறேன். இத பார், 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரே வரிசு. அங்க பாத்தியா, 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை. அப்புறம் என்ன, யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். ஏமா, உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏயா, உங்களுக்கெல்லாம் அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது. சொல்லிட்ட பாரு, நீ என்ன
வாங்க மாமா. நில்ரா, ஒரு எட்டு எடுத்து வச்சா நடக்கறதே வேற. என் பொண்ண கேட்டு வர உனக்கு என்ன அருகதை இருக்கு? லட்சுமியை பொண்ணு கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. வாங்க என்ன முறை மாப்பிள, என் பையனுக்கும் முறை இருக்கு. லட்சுமியை கேளுங்க, அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தட்டுமாத்துங்க. அது நியாயம் தானே? அந்த பொண்ணவே கேட்டுருவான். ஏமா லட்சுமி, உனக்கு யார பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. நான் சென்ட்ராஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏமா, நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? சென்ட்ராஸ், உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில குறுக்க வராத, குறுக்க வராதுன்னு. அங்கையா, நீ பேசாத, பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ என்னமா குறுக்கல, போ அந்த பக்கம். கூப்பிடுவேன். எப்போ உன் பொண்ணு பத்து பேர் மத்தியில என்னத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலும் அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்னை கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்ப, இல்லனா நாக்க புடுங்கி செத்துருப்ப. நான் நாக்க புடுங்கிட்டு சாகணுமா? என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே, அதுக்கு நீ நாக்க புடுங்கிட்டு சாகணும்டா? உனக்கு என்ன அருகதை இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின், உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி, அங்க பார், தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 காசு, 25,000. 25,000 ரூபாய் இப்ப சொல்ற கேளு. இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போகல, என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. சாபாஷ், நீடா மானஸ்த, எல்லாரும் கேட்டுங்க. எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயுடையும் வரல, 31வது நாள் தாங்க என் மாப்பிள, அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா, மாமா நிறுத்தா. 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள. மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள், கைதிகள் எல்லாம் சுத்தமா ட்ரெஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க. சுதந்திர தினம்ங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாமே. குழந்தைய காணுங்க. குழந்தைய காணுமா? கேட்சிம்.
கண்ணியப்பா, ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்க எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே உனக்கண்ணே, அண்ணே அண்ணே உனக்கண்ணே, சிந்தா இனியா எந்திர எந்திர எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன்னு. அப்படியா, நல்ல வேலை இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது அண்ணே, என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, எனக்கு ஒரே அம்மா, ரெண்டு பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 பணம் வேணும். என்னது 50,000? ஆமா, நான் வாழ போற வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000ங்கிறத சாதாரணமா சொல்றேன்? நீ மூணு தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000த்தை உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தறேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது, நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போறான். எங்க அப்பா சொன்ன டைம்குள்ள உங்களால பணத்தை கொண்டு கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டு கொடுக்குறேன், அது ஒரு 50,000 ரூபாய் வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க, நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். காங்க வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொத்தலே நமக்கு தானே, அதனாலதான் சொல்றேன் பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது முடியாது முடியாது. அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு? அதுவும் தனியா? ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். என்னையாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம ரெண்டு பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான், அவனை காணும். ஓ, இங்க ஒருத்தன் வரான், அவனை கேப்பமா? யோ, அண்ணே அவன் தான், அண்ணே அவன் தான். இல்லையா, அந்த போய் பாருங்க. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசே, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலயும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனிய, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான் பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும். இல்லையா பார். அப்பா, அப்பா வேண்டப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ் வேண்டப்பா, அப்பா ப்ளீஸ் பா வேண்டாம். எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி, லக்ஷ்மி. இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. கத்தாதீங்க, இப்ப என்ன லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிறீங்க? பணம் கொடுத்தப்போ வாயிடு போக வேண்டியதானே. பணமா? ஐயோ, அப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்பு பண்ணல, நான் வரேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு, எப்படி?
அவளே வர சொன்னா அவளே மறுட்டா புத்தி கிதி கெட்டு போச்சா நான் முதல்ல சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம்னு நானே 50000 ரூபாய் எப்படிடா சம்பாதிச்சு பண்ணிட்டு இருக்கேன் தம்பியா யாரு யார் அண்ணே யாருமே இல்லையே பேய் 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 இல்லப்பா நான் உன்ன மாதிரி மனுஷன்தான் நீ என்ன மாதிரி இருக்கே ஒருத்த மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு காலை காட்டு மனுஷன்தா இருந்தாலும் நாளை காலையில் வெளிச்சத்துல பாக்குறேன் வட்டா அப்ப உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா உனக்கு எப்படி தெரியும் அந்த 50000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஆமாப்பா நானும் தேதர்மா சவால் போட்டேன் இப்போ என்னடா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன் 50 லட்சமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு 50000 ரூபாய் கொடுத்தா போதும் நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன் நீ உயிரே கொடுத்துட்டேன்னா லட்சுமியை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே நான் என்ன செய்யணும் சொல்லு எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும் ஜெயிலா அப்ப நீ திருடனா அம்மா அம்மா என்ன பார்த்த திருட மாதிரி தெரியுதா உனக்கு இல்ல நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க நீ குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமி கல்யாணம் ஆய் எனக்கு லட்சுமி கல்யாணம் எனக்கு லட்சுமி கல்யாணம் இப்போ நான் என்ன செய்யணும் கிட்ட இருக்க போலீஸ்ல போ அவங்க என்ன பிடிச்சுக்குவாங்க இப்ப இருட்டா இருக்கு நான் காதல போற ஆனா ஒண்ணு எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பைய மாமனை மட்டும் உள்ள விட கூடாது என்ன நான் வட்டா மா நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் வந்து விடுதலை ஆக்கிடுவேன் சாமி மேல சத்தியமா வா நாளைக்கு காலையில போலீஸ் போயிடுறேன் நீ போ எனக்கு போ குட்டாளை கண்டுபிடி போ முடிஞ்சாய் மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம் எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம் அப்பாடா யோ ரெண்டு பத்தல கூட ஓசிலே வாங்கி பழக்கம் ஐயா உன்கிட்ட வந்து நான் கேக்குறேன் பாரு என் புத்திய சோட்டால அடிக்கணும் யோ நான் மட்டும் ராஜா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் 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 இங்க பாரியா நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வெச்சுக்க அதுக்கு அப்புறம் என்னுடைய லெவலே வேற ஐயா நல்லா பாருங்க என்ன தெரியல ஏயா நோண்டற நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிறாத ஐயா என்ன தெரியல என்ன ஐயா நான் போலீஸ்கார ஐயா யோ வாயா உள்ள போறேன் ஏயா கல்லால அடிச்சா யோ நல்லா பாரியா என்ன தெரியல தெரியலையா ஐயா இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே ஜெயிலிருந்து ஓடி போயிட்ட ராஜா அவன் நான் தாயா ஆமா புடிச்சுக்கோயா சாட்சாத் நீயே தான் புடிச்சுக்கோயா யோ யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா யோ ஒரு தப்பு பண்ணாத என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்கற அரஸ்ட் பண்ணியா புடிச்சுக்கோ இப்போ பிடிக்கற வா வா இதா ஜெயிலா இது கேட் ஜெயில உள்ள இருக்கு நட அண்ணே யாரு குர்காவா என்னடா சொன்னே என்னப்பா இது எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறேனோ சார் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல் நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும் சரிதான்பா நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான் பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன் மேல அப்பீல் பண்ணலன்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்ல நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமான உள்ள நகைகளை சேது கூட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளர்கள் ஐ விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு வேற வழியே இல்லையா சார் நடத்தி காட்டுறேன் யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க புரியலையே என் பாட்டி என் மகன் சின்ரஸ் பாத்தீங்களா அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் கட்டுங்கயா இதான் தட்டு போடியா போடியா அவங்க அப்பா சொத்தா போகுது பாவம் போடியா இந்த பாரு நாளை ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பசத்தோட சாப்பாடு இல்ல என்ன ஸ்ட்ரைக் என்ன போடியா பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது ஸ்டாப் இட் எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க இது ஜெயிலு நினைச்சீங்களா விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா ஐயோ சார் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா நீ சொல்லுப்பா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான் இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான் உலக வாழ்க்கையே வெறும் ஜெயில்
ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா, அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா, இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா, அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா. செஞ்சி வந்தோம் அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு, ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சி வந்தோம் அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு. உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலகம் வேறலாம் அதில் கைதி போலதான். ஏங்க உங்க பொண்ணு மாட்டேங்குது, நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திடுறீங்க. அந்த சின்னராசு பையன் திடீர்னு 50,000 ரூபாயோட வந்து நின்னுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ண போறீங்க? போடா போக்கத்தவனே, அவ்வளவு பணம் எப்படிடா இவனால சரி பண்ண முடியும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி? எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க, இந்த மாதிரி வேலை செய்யுங்கய்யா, சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேச. பைலட்டரே, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன்ல என் லட்சுமி எங்க இருந்தாலும் இந்த தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க? என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யார கூப்பிட்டுப்பா? என்னங்க இது, நான் யாரும் தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க, இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மை எல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது, போங்க. என்னங்க? என்ன உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரையா நீ? வைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து கூட்டு போயா? ஐயோ, நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும்? ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா? என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியல. ஒண்ணு இல்ல, நான் வர. என்னங்க? என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசுவும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க? அப்படியா? நான் வந்து பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கை விட்டுட மாட்டீங்களே? பத்தி கை விட மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பாக்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். திருப்பு திருப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. வேண்? யார் இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்த நீங்க சும்மா இருக்க சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யார் இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு, அத முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். மாமா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க மேல ஆசை வைக்கல? நான் சொல்றது கேளு. வேண்டாம் மாமா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். எங்க மதம்? இப்ப மட்டும் புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களே? நடிக்கிறேன். அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட? எப்போ? எங்க? அதான் ஜெயில பார்த்தனே. ஓ, ஜெயிலுக்கு போறீங்க? ஆமா. நீ அங்க என்ன பார்த்த இல்ல?
அது நான் இல்ல இன்னொரு ஆளு இன்னொரு ஆளா உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்களா இந்த ஆள் பக்கத்துல இருக்கான் லட்சுமி நீ ஒண்ணு கவலைப்படாதமா இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு உன் மாமா ஒரு காலம் கொலை செய்ய மாட்டான் அதை விட என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது அம்மா சிந்தராசே நல்லா இருக்கியப்பா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிந்தராசா இல்ல என் பேர் ராஜா எனக்கு பதிலாக தான் உங்க பிள்ளை சிந்தராசா ஏழையா இருக்கா லட்சுமி நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும் இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்குக்கு போகணுமா நான் இப்பவே போலீஸுக்கு சொல்ல போறேன் பழி விடுங்க பாருங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க இன்னும் பத்தே நாள் தான் அதுக்குள்ள சிந்தராதவை எப்படியாவது விடுதலை ஆக்கிடுவேன் நான் வந்து எஸ்டேட் வந்த விஸ்வாசோடைய ஒரே புள்ள எனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டாங்க எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சிந்தராஜா ஜெயில இருக்கான் என்ன நடந்ததுன்னா நம்பிக்கையில்தான் என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்று பாண்டி கூட ஆடுறியா ஏன் சின்ராசு உனக்கும் உன் மாமன் மகளுக்கு நாலு நாளில கல்யாணம் சொன்னியே உன் மாமன் உனக்கு பொண்ணு தரலன்னா என்ன பண்ணுவ உட்காருங்க சொல்ற என் மாமா பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா என் மாமா சொன்ன தேதியில கேட்ட பணத்தை மூஞ்சில தூக்கி எறிவேன் எப்படி எனக்கு மாலை தந்துடுச்சு அட மாமா பொண்ணை கொடு மாமா சொல்லி கொடு வாழ்ந்து வந்த ஏதும் இல்லை அட மாப்பிள்ள யோகி எந்த மாப்பிள்ள யோகி எந்த யாருக்கும் தெரியாம நான் சாலியை கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காம அட நானும் உங்ககிட்ட கேட்டேன் என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச ஏ மாமா நீ சொன்ன கேளு மாமா
பூவு குருமா உன்னோட நானும் ஒன்னாக வேணும் எம்மாமாவே என்ன வேணும் அப்பாவையும் என் சேத்துவையும் நீங்க தானே கொலை செஞ்சீங்க அவனேதான் இப்போ நான் சொல்றதை நம்புறீங்களா சார் சரி நம்ம வக்கீலுக்கு மூளை குழம்பு போயிடுச்சு ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார் அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கா சந்தோஷம் ரவுண்ட் அடிக்க போற ஏ ஆதிமூலம் ராஜா நீ ஜெயில தானே இருந்த நான் தூண்லயும் இருப்பேன் துரும்புலயும் இருப்பேன் என்னை யாரும் பிடிக்கவும் முடியாது ஏமாத்தவும் முடியாது நான் முதலையே சொல்லிருக்கேன் எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும் அது இருக்கட்டும் இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாங்க நீ சொல்றத நான் கேக்குறேன் கண்டிப்பா கேட்டாங்க கண்டிப்பா கேக்குறேன் நாளை காலையில என் அப்பாவையும் என் நண்பன் சேத்துவையும் கொலை செஞ்சது நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும் இல்ல நான் வருவேன் உன் குடலை ஒரு விடுவேன் இவன் ஆள் வச்சு அடிக்க கூடாது மந்திரவாதி வச்சு அட்டாக் பண்றேன் வா உங்க ஜன்ம விரோதி ராஜாவை தீர்த்து கட்டணும் ஆமா அவ்வளவுதானே கவலைப்படாதீங்க
அவன் கை கால் ஆடாத மாதிரி வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன ஆசாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொல்லணும். கிட்டே வாங்க, கிட்டே வாங்க, கிட்டே வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டிய கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்டே வாங்க. ஓம் சானாபவ தானோபுனக்து சாவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீ தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ப்ரூம் தத்த. அந்த ராஜா மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா ஓம் ஹ்ரீம் ப்ரூம் தத்த. ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன். அவங்க கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது? சொல்றேன், வால்பாறை வரதா. என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளி பக்தர். ஆனா ஒண்ணு, நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையை சொல்றோம். போய் பேசுறீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலைக்கு போய்ப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது, சீக்கிரம் போங்க. நாளை காலையில அவங்க எல்லாரையும் வால்பாறை கூட சொல்லிருக்கேன். நான் ஏதாவது உதவி செய்ய தேவைப்படும் போது சொல்றேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றதா? சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? என்ன நினைச்சிட்டு?
பட்டணத்தை போடுங்கள். பூஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலலி கூறுங்கள். நெஞ்சமே மஞ்சமது நான் இடைய வாழ்த்துங்கள். புதுராகம் உருவாகும் வேளை நாடகம். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாடம் ஏனம்மா. சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாடகம். சுகம் பாடம் துணை மீனம்மா. மாமா கால் வலிக்குது மாமா. கால் வலி பத்த முடியுமா? ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு. கால் பார வருதா? கால் பார வருதா மாமா? இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, உட்காரட்டா? சும்மா இரு. காரியம் பெருசா வீரியம் பெருசா? எங்க இருக்காரு வால் பாறக்காரரு? வருதா? எப்ப வர வர வருதண்ணே? என்னங்க இது? சவப்பெட்டி. இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்ன பிடிக்காது. என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன். உங்களை மாறிய ஒருத்தர் அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கேசை எடுத்துட்டு என்கிட்ட வந்தா, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மைய மறைச்சு பொய்யா சொன்னா, நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன். உண்மையை சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா, இல்ல பொய் சொல்ல இங்கிருந்து பணமா போகணுமா? விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். சத்தமா சொல்லுங்க. சொல்லிடுறேன். விஸ்வநாதன்றவருங்க போதுமா? பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் செத்து போச்சு. ராஜான்னு ஒரு பையன், பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். வீதிய சொல்லு. அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க, கூடுங்கன்னு கெஞ்சிரும். அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம். எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாள. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். உண்மை உண்மை. அதேதாங்க நாங்க செஞ்சோம். விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணி ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளனும். அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சவப்பெட்டி பக்கத்துலயே ஒன்னே ஒன்னு மறந்துட்டேன். சேது சேதுன்னு ஒரு பையங்க, அவன் ராஜா மாதிரி நடிச்சு உள்ள வந்தான். நான் அங்க அவனை கொலை பண்ணி பழிய ராஜா மேல போட்டோம். ராஜாவுக்கு தூக்குதண்டனை கிடைச்சு ஜெயில இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அவன் கல்ல நாங்க பட்டோம். நீங்க பொட்டி செய்ய வேணாம். கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஏன் அந்த ராஜாவை கொலை செய்ய கூடாது? விஸ்வநாதன் வயசான ஆளு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ராஜா சின்ன பையன், இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன். அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப நீங்க போலாம். வணக்கங்க. மறந்துடாதீங்க. மறப்பாரா? எவ்வளவு பேசியிருக்கோம். நீங்க நல்லா இருந்தாலும் உங்க பாடியை செக் பண்ண வேண்டியது எங்க கடமை. அப்படி என்ன கடமை? ஒரு தூக்கு தண்டனை கைதி ஆரோக்கியமா இருந்தாதான் தூக்கல போட முடியும். அதுக்காகத்தான் பாடியை செக் பண்றோம். சரி, யார தூக்கல போட்டு அவங்கள போய் செக் பண்ணுங்க. உனக்கு தாப்பா நாளை காலையில தூக்கு. நாளை காலையில எனக்கு தூக்கா? எஸ். ரிப்போர்ட் தர. ஆ
என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, டாக்டர் சொன்னாரு நாளைக்கு காலையில எனக்கு தூக்குன்னு. உண்மையா? உண்மைதான் தம்பி, நாளைக்கு உனக்கு தூக்கு. நான் ராஜா இல்ல சின்னராசு அப்படின்னு இப்ப சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. 15 நாளுக்குள்ள நான் வந்து உன்னை விடுதலையாக்கிடுவேன். ராஜா சாமி மேல சத்தியமா சொன்னான், வந்துடுவானா? சத்தியம் தர்மம் ஜெயிக்கும்னா நிச்சயமா ராஜா வருவான், என்னை விடுதலையாக்கிடுவான். பேசவே மாட்டேங்கிற என்ன தலை வெட்டி கொண்ட? கைய வெட்டி காலை வெட்டி கொண்டா அடையாளம் தெரியாதுல்ல, அதனால தலையை வெட்டி கொண்டு வந்த. இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு தலையை வெட்டணும். 1,50,000 நீங்க வெட்டிடுங்க. இந்த வெட்டுறேன், ஏதோ கொண்டாந்துடுறேன். ஏப்பா கொஞ்சம் குறைச்ச கூடாதா? நமக்கு தலைங்க குறைச்சுதா பழக்கம். முழுசாவே கொடுத்துறேன். டேய், 5,00,000 புட்டி தானே? ஆமா, மாத்தி கொடுத்துறாதீங்க, கொடுங்க. பாய், இவர்தான் வால்பாறை வரதன? ஆமா. உங்களுக்கு வேணா வால்பாறை வரதன தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். வால்பாறை வரதா? நீங்க எல்லாம் கூண்டோட கைலாசத்துக்கு போறது நிச்சயம். நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். நீ அனுப்பிச்சிய பொண்ணு டேப் ரெக்கார்டர் பாக்குறியா? எங்ககிட்டே மோதிரியா, இனிமே நீ நிச்சயமா தப்பிக்க கூடாது. கொலைய நேரடியா செஞ்சு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த நீயே இவங்களை தீர்த்து கட்டிடு. ராஜா துப்பாக்கிய மந்திரம் பயந்துட்டாப்ல, கண்டுமா? அவளையும் எழுந்துருவானா? சாவரத கண்ணால பாக்கட்டும். உன்னை கொல்ல எனக்கு துப்பாக்கியா? அப்புறம் ஏன் மரியாதை என்ன ஆகுது?
முதல்ல நிறுத்த சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் நடந்தது நான் சொல்றேன். வந்து நிறுத்துப்பா. என்ன ஆச்சு? நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்காக நீ உயிர் கொடுக்கவே துணிஞ்சிட்ட. என்ன தூக்கல போட மாட்டாங்கன்னு தெரியும். ஏன் கேளுங்களே? ஏன் நான் தான் ஒரு தப்பு செய்யலையே? எனக்கு அந்த ஆண்டவ மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அழுகிற? எனக்கு லட்சுமி ஞாபகம் வந்துடுச்சு. நாளை காலையில உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம். அப்ப 50,000 ரூபாய்? 50,000? நான் 50 லட்சம் கொடுக்கறேன். நீ முதல்ல போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நேரத்துக்கு கரெக்டா நான் இங்க வந்துடுறேன். ஆமாமா, முதல்ல இவங்க காரியத்தை முடிங்க, இல்லைன்னா நமக்கு பதிலாக வேற யாரையாவது தூக்கல போட்டாலும் போட்டுடுவாங்க இவங்க. வாங்க. தமாஷுக்கு சொல்லி இருப்பீங்க, இவன் நிஜம்னு எடுத்துக்கிட்டு என்னையே அடிக்க வரான். நான் உண்மையா தான் சொன்னேன். 50,000 ரூபாய் கொடுத்தாச்சுல? ஆமா வாங்கிட்டேன். அதை உள்ள விடாத. உள்ள விட்ட உனக்கும் வேலை கிடையாது, நானும் தாலி கட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ தம்பி, உங்களை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து என்ன உள்ள கூட்டு போப்பா. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பம்பா. யார வேணாலும் உள்ள விடு, ஆனா இவரை மட்டும் உள்ள விட வேணாம் சின்னராஜ் சொல்லிருக்காருங்க. ஆமாப்பா, என்ன உள்ள விட வேணாம் சொல்லிருக்கா? சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, காலில் விழுந்து கும்பிடுறேன். தயவு செய்து உள்ள கூட்டு போயிருப்பா. வாங்க வாங்க வாங்க, தாமே சீக்கிரம் முடிச்சிருங்க. உங்க அப்பா உள்ள வந்தாலும் வந்துருவான். சொல்லிட்டு வந்து உள்ள விடக்கூடாதுன்னு. ஐயோ மாப்பிள்ள பாத்துட்டு நம்ம போற போடுவோம். வாங்க வந்துட்டானே, யார் உள்ள விட்டது? விடுங்க, வந்துட்டு போறாரு, இருக்கட்டு விடுங்க. சரி உனக்காக ஒத்துக்கிறேன், ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் பாரு.
நீ முன்னால போ. ஐயோ வேணாம்ப்பா, நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருவாருப்பா. வாங்க 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 நே வாங்க. ஐயரே தாலி எடுத்து குடியா? நிஜமாரியா? அவரு தெரியாதா? உங்க ஆசீர்வாதத்தால கல்யாணம் நடந்தது. அடுத்த வருஷம் நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன். பொன் குழந்தையா பிறந்துட்டா? இதுக்கு தான் இந்த ஆளு உள்ள விடுறாரு.